country. And with this, sir, I am concluding, and on behalf of my party, All India Trinamool Congress, support this bill. Thank you, sir. Thank you very much, Sri K. Subbarayan ji. Thank you, Speaker, sir. Tamil Nadu, மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை நான் அமைச்சர் அவர்களின் கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மலையாளி என்று சொல்லப்படு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பழங்குடி மக்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தருமபுரி மாவட்டம், வேலூர், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, சேலம், நாமக்கல், விழுப்புரம், கடலூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர் பகுதிகளில் மலையாளி பழங்குடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் மலையாளி என்பது எஸ்டி என்று சர்டிபிகேட் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் கொடுக்கப்படுவதில்லை. ஒரே மாநிலத்தில் வேறு பல மாவட்டங்களில் மலையாளி என்ற எஸ்டி இனத்தை சர்டிபிகேட் கொடுத்து அங்கீகரிக்கிற போது ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் ஏன் அங்கீகரிக்கவில்லை என்ற ஒரு நியாயமான கேள்வி முன்வைக்கப்படுகிறது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், தமிழ்நாட்டில் பட்டியலிடப்பட்டுள்ள எஸ்டி பட்டியலில் ஈரோடு மாவட்டத்தையும் இணைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் எழுதிய கடிதத்திற்கு கூட கடந்த 28/2/22 அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். அதில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், ஒன்லி திஸ் ப்ரப்போசல் விச் ஹவ் பீன் ரெக்கமெண்டட் அண்ட் ஜஸ்டிஃபைட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட் பலமுறை ப்ரப்போசல்ஸ் அனுப்பிவிட்டார்கள். பலமுறை ப்ரப்போசல் அனுப்பப்பட்டும் இன்று வரையிலும் அது அங்கீகரிக்கப்படவில்லை. எனவே இந்த பில்லின் மீது நான் பேச விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், ஈரோடு மாவட்ட மலையாளிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் பல நூற்றாண்டு காலமாக பழங்குடிகளாக வாழ்ந்து வருகிறவர்கள். எனவே அவர்களை பழங்குடிகள் பட்டியலில் இணைப்பது அவசியமானது, அவசரமானது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி, இதில் எல்லாம் கடுமையான பாதிப்பு இருக்கிறது. எந்த வாய்ப்பையும் அவர்களால் பெற முடியவில்லை. எஸ்டியாகவே வாழ்ந்து எஸ்டி பட்டியலில் இடம்பெறாத காரணத்தால் அவர்களுக்குரிய சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இது ஒரு மிக முக்கியமான விஷயமாகும். அதே மாதிரி இந்த திருத்தம் 2016 ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது. 2014 ஒரு பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது இதே நாடாளுமன்றத்தில், லோக்சபாவில். அந்த பில்லில் மலையாளி என்றதோடு கவுண்டர் என்ற ஒன்று இணைக்கப்பட்டு விட்டது. மலையாளி கவுண்டர் என்று இணைக்கப்பட்டதால் ஏற்கனவே ஈரோடு மாவட்டத்தில் கவுண்டர் ஓபிசி பகுதியை சார்ந்த காஸ்ட் இருக்கிறது. அதை மலையாளி கவுண்டர் என்று இணைத்ததன் மூலம் அவர்கள் மலையாளி பட்டியலில் இடம்பெறாத தவறு 2014 அந்த பில் இன்ட்ரோடியூஸ் பண்ண 2016 ஒன்றிய அரசால் இந்த அவையிலேயே இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. ஆனால் அதில் கவுண்டர் என்று இணைத்ததால் இந்த தவறு நடந்திருக்கிறது. எனவே நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிற ஒரே கோரிக்கை, ஈரோடு மாவட்டத்தில் மலையாளி கவுண்டர் என்று 2016 ஒரு பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டதால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு பறிக்கப்பட்டு விட்டது. எனவே மலையாளி என்று அடையாளமிடப்பட்டுள்ள பர்வூர் மலைகளிலும் கடம்பூர் மலைகளிலும் ஈரோடு மாவட்டத்தில் வாழ்கிறவர்களை உடனடியாக தமிழ்நாடு அரசு பட்டியலிட்டுள்ள எஸ்டி பட்டியலில் இணைக்க வேண்டும். அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் படுகர் மக்கள் நீண்டகால கோரிக்கை, படுகர் நீலகிரி மலையிலேயே வாழ்ந்து வருகின்றவர்கள், அவர்களையும் பழங்குடி மக்கள் பட்டியலில் இணைக்க வேண்டும். அதே மாதிரி நரிக்குறவர்கள், குறும்பர்கள், இவர்களையும் அதில் இணைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ.